தமிழகத்தில் மழை அதிகமாக இருக்கிறது, அதற்கான அத்தனை பாதுகாப்பு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. அரசாங்க மருத்துவமனைகளில் தொற்று நோய்களுக்கான அத்தனை அவசியமான பிரிவுகளும் சரியாக செயல்படுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. மழை அதிகமாக வந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான அத்தனை நடைமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். திருநாவுக்கரசர் அங்க சோலார் பேனல்ல அவங்களோட முன்னாள் முதல்வர், கேரள முன்னாள் முதல்வர் அப்பட்டமாக ஊழல் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறார். முதலில் அவர் அதற்கு பதில் சொல்லட்டும். அதே போல சிதம்பரமும் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலில் அவரோட மகன் மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டிற்கு அவர் பதில் சொல்லட்டும். இன்னும் சொல்ல போனா திருநாவுக்கரசர் சொல்றார், மரியாதைக்குரிய ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஏன் இவங்க வீட்டுல எல்லாம் நீங்க வந்து ரெய்டு பண்ணல அப்படின்னு கேக்குறாருன்னு கேள்விப்பட்டேன் நான். 3 ஆண்டுகள் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து, அதில் ஓராண்டு தான் முழுமையாக மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். 2 பின்பு முழுவதுமாக உடல்நிலை சரியில்லாமல் அவர்கள் இருந்து இன்று இறந்திருக்கிறார்கள். இதே குற்றச்சாட்டு இதே குடும்பத்தினர் மீது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஏன் அப்பொழுது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். ஆக எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஏன் செய்யலை, ஏன் போகலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதிகாரபூர்வமாக நிர்வாக ரீதியாக எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கைக்கு வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த அளவிற்கு விமர்சனம் வராது. அதாவது நீங்கள் வருமான வரித்துறை தேடுதல் வேட்டை நடத்திவிட்டு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை. எனக்குள்ள ஆச்சரியம் என்ன என்றால், இவ்வளவு மக்கள் பணம், மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாகிறார்கள், இந்த வருமான வரி சோதனையை எதிர்த்து சொல்லும் அத்தனை தமிழகத்தை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களும் மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். மக்கள் பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் சுருட்டப்படலாம், ஆனால் அது அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக இல்லாமல் நிர்வாக ரீதியாக வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தால் அது கேள்வி கேட்கப்படும் என்று சொன்னால் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. மக்களுக்கு இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இவையெல்லாம் மக்கள் பணம், எப்படி ஒரு அரசாங்கத்திடம் இருந்து இவ்வளவு பணம் சுருட்டப்பட்டது என்று இன்று உலகமே வியக்கும் அளவிற்கு தமிழகத்தில் அந்த வருமான வரி சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை ஏதோ பாஜக சார்புடைய ஒரு நிகழ்ச்சியாகவும் ஒரு செயலாகவும் பார்ப்பது அடிப்படை ஆதாரமற்றது, மிக தவறானது. அடிப்படை அரசியலிலேயே இது மிக தவறானது என்பது எனது கருத்து. பெட்ரோலிய பொருட்கள் விலை வந்து மாநில அரசு தான் வரி விதிக்கிறீங்க, ஒத்துக்கிட்ட மாநில வருவாய்க்காக வந்து, ஆனா அந்த பெட்ரோல் கட்டணங்கள் நிர்ணயிக்கிறது மத்திய அரசு தான் நிர்ணயிக்கிறது, அவங்க தான் இது வந்து பெட்ரோல் கட்டணங்களை வந்து தினசரி அவங்க நிர்ணயிக்கிறது, அவங்க தான் அதை முடிவு செய்யணும். ஏன்னா ஒரு சிலிண்டர் 750 ரூபா வரைக்கும் விலை உயர்ச்சி, பாஜக ஆட்சிக்கு வரது போது 450 ரூபா, அந்த சிலிண்டருக்கு 750 ரூபா ஆயிடுச்சு. மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இதில் தேவையற்றவர்கள் தான் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து 4 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது சிலிண்டர்ல. இன்னொன்று, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீங்க தெளிவா பாருங்க, இத்தனை சிலிண்டர் தான், 9 சிலிண்டருக்கு மேல கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சிலிண்டர் கிடைக்காமல் இருந்தது. இங்க எல்லாருமே மனசாட்சி படி நாம பார்த்தோம் என்றால் சிலிண்டருக்கு பதிவு செய்து விட்டு நெடுநாளையாக சிலிண்டருக்கு காத்திருக்க வேண்டியது நேரம், பிளாக்ல சிலிண்டர் வாங்கிய காலகட்டம், அதிகமாக வெளியில் இருந்து சிலிண்டர் வாங்கிய காலகட்டம்லாம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை, ஒரு SMS போட்டா எந்த விதத்திலும் தடை இல்லாமல் சிலிண்டர்கள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, 5 கோடி ஏழை தாய்மார்களுக்கு இலவச சிலிண்டர் வழங்கப்பட்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய புரட்சி. ஏழைகளை பற்றியே கவலைப்படாமல் இருந்த நாட்டில் ஏழைகளும் அவர்கள் சிலிண்டர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று 5 கோடி மக்கள், தமிழகத்தில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு இலவசமாக சிலிண்டர் வழங்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, மாநில அரசு தான் பெட்ரோல் அந்த வரி விகிதத்தில் 55% மாநில அரசிற்கு போகிறது, 45% மத்திய அரசிற்கு போகிறது.
பல மாநிலங்களில், குறிப்பாக குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கணிசமான மாநில அரசிற்கான வரியை குறைத்து கணிசமான குறைந்த விலையில் பெட்ரோலும் டீசலும் அளிக்கப்படுகிறது. இதை மாநில அரசு கவனிக்க வேண்டும் என்பது எனது கருத்து.